So many dear ones do not by the monster of anger. கோபத்தின் பிசாசினால் நடத்தப்படுகிறதான ஒரு குழப்பத்தை அநேக பிரியமானவர்கள் அறியாது இருக்கிறார்கள். கோபமோ அன்னட்டு தெய்யம் చేత கலவுச்சினட்டு கலவரமோ எந்த கோரம்கா உள்ளதுன்னு செப்பி அநேகலுக்கு தெரியட்டலேது. In fact, anger is the mother of so many foul offsprings like unforgiving spirit, revenge, hatred, bitterness, prejudice, resentment, etc. மன்னிக்க முடியாத ஆவி, வைராகியம், பழி வாங்குதல், எரிச்சல் மற்ற பலவிதமான அசுத்த ஆவிகளின் ஒரு தாயாக தான் கோபம் இருக்கிறது. க்ஷமించలేనటువంటి ஆத்மா, பக, த்வேஷமோ, க்ரோதமோ வீட்டன்னிட்டு கூட கோபமே தள்ளிகா உள்ளது. If the anger is gone, most of unforgiving spirit will be gone. நம்மிலிருந்து கோபம் நீங்கி விட்டால் நமக்குள்ள இருக்கிறதான மன்னிக்க முடியாத ஆவி அநேகம் நம்மை விட்டு போய்விடும். கோபமும் அநேக ஜீவிதம் நுண்டி தொலகிஞ்சபடினட்லைதே க்ஷமించలేనటువంటి ஆத்ம கூட தொலகிஞ்சபடுను. Our hatred will go. நம்முடைய வெறுப்பு மற்றவர்கள் மேல் நேசிக்காத அந்த தன்மை நீங்கி போய்விடும். இதர்ல மீத மனக்குனட்டுவண்டி த்வேஷம் தொலகிஞ்சபடுను. Our bitterness will go from us. நம்மில் இருக்கிறதான கசப்பு நம்மை விட்டு நீங்கி போகும். மனல உள்ளட்டுவண்டி சேது தீசிவேயபடுను. So many other demonic powers will leave us when the spirit of anger go from us. நம்மிலிருந்து இந்த கோபத்தின் ஆவி நீங்கி போன உடனே நமக்குள்ள இருக்கிறதான அநேக பிசாசின் ஆவிகள் சுபாவங்கள் நீங்கி போகும். கோபம் యొక్క ఆత్మ మనక జీవితం నుండి తొలగించబడినట్లయితే అనేక దయ్యపు ఆత్మలు మనలో నుండి తీసివేయబడును. Angry people will be unsteady in their spiritual life. கோபப்படுகிறவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிலையற்றவர்களாக இருப்பார்கள். கோபமுஞ்சுவாரு தமை ஆத்மீய ஜீவிதமந்து அஸ்திரலாய் உணாரு. Look at King Saul. All the time he was getting angry. சவுல் ராஜா விடுத்து கொள்ளுங்கள், அவன் எப்பொழுதும் கோபப்பட்டுக் கொண்டே இருந்தான். சவுல் ராஜன் சூடடி எல்லப்படு கூட கோபகிஞ்சுவாடு உணாடு. 1 Samuel 18:8 says Saul was very wroth. ஒன்னு சாமுவேல் 18 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, சவுல் ராஜா மிகவும் கோபமுடையவனாய் இருந்தான். மொதட்டி சாமுவேல் 18 அத்தியாயம் 8 வாக்கியமந்து சவுல் பஹு கோபம் தெச்சுகொனி உனாடு. 1 சாமுவேல் 20:30 says Saul's anger was kindled. ஒன்னு சாமுவேல் 20 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, சவுல் ராஜாவுடைய கோபம் அதிகரித்தது. மொதட்டி சாமுவேல் 20 அத்தியாயம் 30 வாக்கியமந்து சவுல் யக கோபமு பஹுகா கோபப்படி உனாடு. Now I told you, angry people, their spiritual life will be unsteady. பொதுவாகவே கோபப்படுகிறவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலையற்றவர்களாக இருப்பார்கள். கோபகிஞ்சுவாரு சாதாரணமாக தம் ஆத்மீய ஜீவிதத்திலோ அஸ்திரலாய் உள்ளாரு. Today make a new good decision, maybe today itself you will break it. இப்பொழுது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள், இன்றே நீங்கள் அந்த கோபத்தின் ஆவிலிருந்து விடுதலை பெறலாம். Today you may make a good decision. இன்று நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம். இந்த தினமும் நீர் மனசு தீர்மானம் చేసుకొనుடி. If you are an angry person, today itself you will break that decision. நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து கோபமுடையவர்களாக இருந்தால் அந்த தீர்மானங்களை இன்று நீங்கள் முறித்து போய் விடுவீர்கள். மனசு தீர்மானம் చేసి கோபம்தம் நீர் உண்டினట్లయితే చేసిన தீர்மானము ఈ దినమే బద్దలు చేయదురు. Look at the example of King Saul's unsteady character. நிலையில்லாத சவுல் ராஜாவின் சுபாவத்தை பாருங்கள். அஸ்திரமானட்டுவண்டி சவுல் ராஜ்யக சுபாவம் சூடுடி. 1 சாமுவேல் 19:6. ஒன்னு சாமுவேல் 19 அதிகாரம் 6 வசனம். மொதட்டி சாமுவேல் 19 அத்தியாயம் 6 வாக்கியமு. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். And Saul hearkened unto the voice of Jonathan, and Saul sware, as the Lord liveth, he shall not be slain. So now Saul makes a decision, swearing by God. He says, I will never kill David. He made a decision. இங்கு சவுல் அரசன் சவுல் ராஜா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை ஆணையிட்டு முன்னினையிட்டு சொல்கிறான், தாவீதை நான் கொலை செய்வதில்லை. இக்கட சவுல் ராஜா ஒரு தீர்மானம் செய்துச்சுனாடு, யெகோவா ஜீவம் தோடு அதனி மரண சிக்ஷா விதிப்பனு. Look at after few minutes what's happening, verse 10. இன்னும் சில நிமிடங்கள் கருத்து அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், வசனம் 10 வசனம். கொஞ்ச நிமிஷங்களுக்கு பிமட்ட சவுல் ஏம் செய்யச்சுனாடனி 10 வாக்கியம்ல சூடுடி. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். He told, I will never kill him. He was swearing in the name of God.
just little after he took javelin to kill him. இங்க அவனை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு தாவீதை கொலை செய்வதில்லை என்று அவன் தீர்மானித்தான். சில நிமிடம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் ஈட்டை எடுத்து தாவீதை கொலை செய்யும்படியாக அவனை தீர்மானிக்கிறான். யெகோவா ஜீவம்தோடு அவனுக்கு மரண சிக்ஷை விதிப்பனனி பிரமாணம் செய்யச்சுனாடு. కొన్ని నిమిషంలోనే తనకి ఈటను తీసుకుని సౌలు ఒకే దెబ్బతో దావీదును గోడకు పొడవవాలని చెప్పి ప్రయత్నించి ఉన్నాడు. లుక్ అట్ అనదర్ ఇన్స్టెన్స్ హౌ అన్స్టడీ కింగ్ సౌల్ వాస్. సౌల్ రాజా ఎప్పుడి నిలయటవనగ ఇర్నాన్ ఇంద్ర ఇన్నోరు కార్యతే పారుంగల్. సౌలు రాజా ఎంత అస్థిరంగా ఉన్నాడని మరియొక సందర్భం చూచేదము. ఫస్ట్ సామువల్ 24 మొదటి సమయాలు 24వ అధ్యాయము 16 నుండి 19వ వాక్యం వరకు. దావీదు ఇంద వార్తగలి సౌలుడే సొల్లి ముడిత పిండు సౌల్ ఎన్ కుమార్నాగి దావీదే ఇది ఉన్నడియ సత్తమల్లవా ఇండు సొల్లి సత్తమిట్టు అళుదు దావీదే పార్తు నీ ఎన్నై పార్కిలుం నీతిమాన్ నీ ఎనకు నన్మై సేదాయ్ నాను ఉనకు తీమై సేదేన్ నీ ఎనకు నన్మై సేదదే ఇంజి విడంగ పనినాయ్ కర్తర్ enough and now another verse 26 26th adhigaram mudhal rendu vasanangal 26th adhyayamu mudhal rendu vakyamulu pindu sipurar kibiyavil irukkira savuladathil vande daavidu eshimonuk ediraga aghilamettil olithukondirukran endrargal appozhudhu saul sipanandrathile தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப்பனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். See, earlier we read, Saul lifted up his voice and cried, my son. Such a great love he was showing. Look at what is happening in the 26th chapter. 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சவுல் ராஜா உரத்த சத்தத்தோடு என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்லுகிறான். மிகுந்த அன்புடையவனாக இந்த வார்த்தை சொல்லுகிறான். 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். కొంత ముందుగా మనం చూసినప్పుడు సౌలు రాజు దావీదును చూచి దావీదు నాయన అని చెప్పి బిగ్గరగా ఏడ్చి ఉన్నాడు. అయితే కొంత సమయం పిమ్మట 26ఆ అధ్యాయంలో సౌలు ఏం చేయించున్నాడు చూడుడి. After lifting up his voice and cried and calling David my son, now he is again seeking to kill David. இங்கு தாவீதை உரத்த சத்தத்தோடு என் குமாரனாகிய தாவீதே என்று சொல்லி அவனை புகழ்ந்து மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், அவனை கொலை செய்யும்படியாக பின்தொடர்கிறான். கொஞ்ச சேப்பு முந்தகா தாவீதன் சூச்சி நான் குமாரடான் செப்பி பிக்கரகா ஏற்றி 26ஆ அத்தியாயம் வச்சினப்படு மரலா தாவீதன் சம்பகோர்ச்சுனாடு. Be a child of God. If you don't have victory over anger, your spiritual life like Saul will be always unsteady. பிரியமானவர் தேவனுடைய பிள்ளையே, நீ கோபத்தின் ஆவிலிருந்து விடுதலை பெறாமல் இருந்தால் சவுல் அரசன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நிலையற்றவனாக இருந்தானோ அதே போல் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நீ நிலையற்றவனாக தான் இருப்பாய். நீ கூட நீ கோபம் நுண்டி விடுதலை பொந்தலேக்குண்டா உண்டினட்லயே சவுல் ராஜ் ஏலாகுனா அஸ்திரடுகா கண்படி உன்னாடோ நீ கூட நீ ஆத்மீய ஜீவிதம்லோ அஸ்திரடுகா உண்டேதவு. Although Moses was the meekest man on earth, one day he lost his temper. மோசே பூமியின் முழுவதும் அனைத்திலும் காணப்படுகிறான சகல ஜனங்களிலும் சாந்தம் முழுவனாக பெயர் பெற்றாலும் கூட ஒரு தடவை தன்னுடைய சாந்தத்தை இழந்து கோபப்பட்டான். மோசே பூமி மீது உள்ளவன் வாரந்தர்லோ மிக்கிலி சாத்விகுடன் பிளவபடினப்படிக்கு நீ ஒரு சந்தர்ப்பம்லோ மிக்கிலி கோபம்தோ மண்டிபடி உன்னாடு. The Lord told you will not be able to finish your ministry. தேவன் சொன்னார், உன்னுடைய ஊழியத்தை உன்னால் முடிக்க முடியாது என்று சொன்னார். நீ ஒரு சேவனு முகించలేవని చెప్పి பிரபு அதன்தோ చెప్పెను. His ministry was to lead the people of Israel to Canaan. மோசேயினுடைய ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் வரைக்கும் கொண்டு செல்வதுதான். மோசே యొక్క சேவேதனகா இஸ்ரவேல் ప్రజలను கானான் தேசம் வரைக்கும் நடப்பிச்சட இன்னது. Beloved ones, it is a frightening fact, if we don't have victory over anger, we may not be able to finish our ministry joyfully. பிரியமானவர்களே, இது பயமூட்டக்கூடிய ஒரு காரியங்கள் தான். உங்களுடைய கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறாமல் இருந்தால் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய ஜீவியத்தையும் நீங்கள் முடிக்க முடியாது. இது மனக்கு பயம் கலிகின்றது அயனப்படிக்கு வாஸ்தவமான காரியமே. கோபகிச்சுக்கொஞ்சம் உண்டினட்லயே மீ யொக்க ஜீவிதமும் மீ யொக்க சேவனும் முகించలేరు. Some of you may be never getting angry. சிலருக்கு எப்பொழுதும் கோபப்பட மாட்டார்கள். கொந்தருக்கு எல்லப்பொழுதும் Some of you may never get angry. சிலருக்கு கோபமே வராது. கொந்தருக்கு என்னடு கூட கோபம் வராது. But inside they may have boiling like a furnace, anger boiling inside.
ஆனால் அவர்களுக்குள்ளோ ஒரு ஜுவாலையானது எப்படி கொந்தளித்து குதித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல அவர்களுக்குள் கோபமானது குதித்து கொண்டிருக்கும் அయితే லோபல கொலிமிலோ எலாகன அக்னி மண்டுச்சு உண்டுனோ வார ஹృదయముల అలాగన கோபము மண்டுச்சு உண்டுனோ பட் யூ will be suppressing it அவர்கள் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டிருப்பார்கள் ஐனனு ஆ கோபமன வார அணிச்சு வெச்சுக்கொண்டுச்சுனாரு that is the worst type of anger இதுதான் கோபத்திலே மிகவும் மோசமான கோபம் இது ஏ கோபములో அதி கோரமైనటువంటి స్థితి you don't show it outside நீங்கள் வெளியில் உங்களுடைய கோபத்தை காண்பிக்க மாட்டீர்கள் பைட்டக மீக கோபம் நீர் சூப்பించరు இன்சைடு இட்ஸ் ரிமைனிங் உங்களுக்குள் அந்த கோபம் தங்கி இருக்கிறது லோபல ஆ கோபம் கனபடுச்சுனது இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஃபீவர் அவுட்சைடு தென் இன்சைடு ஃபீவர் ஜுரமானது வெளியில் இருப்பதை வெளியில் இருப்பது நல்லதுதான் ஆனால் உள்ளில் இருப்பதுதான் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் ஜுரமோ லோபல மனக்குண்டட கண்டே பைட்ட மன ஜுரம் உண்டட்டியே చాలా మంచిది ப்ளீடிங் அவுட்சைடு இஸ் பெட்டர் தென் ப்ளீடிங் இன்சைடு உள்காயத்தை வெளியில ரத்த வருவதை பார்க்கலும் உள்காயம் கொடூரமாக தான் இருக்கும் பைட்டக்கு மனக்கு ரத்தம் காரிச்சுட்ட கண்டினு கூட லோபல காயமே கோரமைனது கீப்பிங் ஆங்கர் இன்சைட் அண்ட் ஸ்மைலிங் ஹலோ பிரதர் ஐ லவ் யூ may be able to do that that's the worst anger ulada kobathai ungalkul adaikka veithukondu sagodhanai paarkumbolude sagodhanai nalla irukkirai unnai nesikkira nalla irukkiraiya unnai nesikkira endru solvathu kobathile miga mosamana kobam lopala kobam munchukoni baitaku sagodhanu choochi sagodharuda baagunnava nenu preminchunnanu adiginatlayite adi chaala ghoramaina sthiti and angry people are worse than alcoholics கோபப்படுகிறவர்கள் மதுபான பிரியர்களை பார்க்கலும் மதுபானம் அருந்துவர்களை பார்க்கலும் மோசமானவர்கள் தான் கோபகிஞ்சுக்கன் வாரு மத்தியபானம் சேவிச்சு வாரு கண்டனு கோரமைனட்டுவண்டி வாரு சம் ஆல்கஹாலிக்ஸ் when they are not under alcohol they are good people சில குடிகாரர்கள் அவர்கள் போதையில் இல்லாத பொழுது மதுபானம் அருந்தாமல் இருக்கும் பொழுது நல்லவர்களாக இருப்பார்கள் கொந்தர திராகுபோத்துல மத்தியபானம் திராகக்குண்டா உண்டினப்படு வார் மஞ்சிகானே உந்துரு பட் angry people are dangerous any time they will burst into anger ஆனால் கோபப்படுறவளோ அவர் மிகவும் பயங்கரமானவர்கள் எந்த சமயத்திலும் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார் అయితే கோபம் கலவார் சால கோரமைனவாரு ஏ சமயம்லோ నేను కూడా వారి కోపమును వారు బయల్పర్చుదురు today beloved ones before the holy communion we must pray lord that spirit should go from me பிரியமானவர்களே இன்று நாம் ராபஜன பந்தில் பங்கு பெறுவது முன்பதாக தேவனே என்னில் இருக்கிறதான இந்த கோபத்தின் ஆவிலிருந்து விடுதலை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் మనం ప్రభరాత్రి భోజనంలో పాల్పొందటకు ముందుగా ప్రభువా నాలో ఉన్నటువంటి కోపం యొక్క ఆత్మ నుండి విడుదల చేయము అని మనం అడగవలెను some of you may not be getting angry at all சிலருக்கு கோபம் ஒருபோதும் வராது కొందరికి ఎన్నడు కూడా కోపం రాదు but inside it may be boiling அவர்களுக்குள் அது கொதித்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் అయితే லோபல வாரிக்க கோபமும் மண்டுச்சு உண்டுனு you cannot forgive some people மற்றவர்களை உங்களால் மன்னிக்க முடியாது கொந்தர்னி நீர் க்ஷமிக்கலேரு you cannot love some people சிலரை குறிப்பிட்ட சிலரை உங்களால் நேசிக்க முடியாது கொந்தர்னி நீர் பிரேமிக்கலேரு you cannot speak to some people சிலரிடத்தில் உங்களால் பேச முடியாது கொந்தர்தா நீர் மாட்டலடலேரு you don't like to pray for some people மற்றவர்களுக்காக சிலர் குறிப்பிட்ட சிலருக்காக ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு விருப்பமும் இருக்காது கொந்தருக்கு நீர் பிரார்த்தனை செய்யட கூட இஷ்டம் உண்டது you hate to see some people சிலரை பார்க்கும் பொழுது அவர்களை வெறுப்பீர்கள் கொந்தனை சூச்சிட கூட உங்களுக்கு இஷ்டம் உண்டது that's all inside there is an anger boiling இப்படி என்றால் உங்களுக்குள் கோபமானது கொதித்து கொண்டிருக்கிறது అలాగైతే మీకు లోపల ఒక కోపము మండుచు ఉన్నది that which is not seen is eternal காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அத்ருஷ்யமைனவே நித்யములు your anger may not be seen but god can see it that which is not seen is eternal உங்களுடைய கோபத்தை மற்றவர்களால் பார்க்க முடியாது ஆனால் தேவன் உங்களுடைய கோபத்தை பார்ப்பார் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் பைட்டா இதர்ல மீ கோபம் சூடர் గాని பிரபு மீக கோபம் சூச்சுனாடு ఎందుకనగా అదృశ్యమైనవి నిత్యములైనవి like most angry people may not be able to finish the ministry மோசே போல கோபப்படுகிறவர்கள் தங்களுடைய ஊழியத்தை முடிக்க முடியாது மோசே வலே கோபகించుకొని వారు తమ యొక్క సేవను వారు పూర్తి చేయలేరు from the depths of our heart it must go நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கோபமானது வெளியே போக வேண்டும் మన యొక్క హృదయం యొక్క అగాధము నుండి కోపము మనం విడిచిపోవలెను people after going to hell they cannot smoke they cannot drink they cannot do any immorality புகைப்பிடிக்கிறவர்கள் குடிக்கிறவர்கள் தவறான பாலிகமான தவறுகளை செய்கிறவர்கள் நரகத்துக்கு சென்ற பிறகு இப்படிப்பட்ட பாவங்களை அவர்களால் செய்ய முடியாது ஜெனலு நரகமுனக்கு வெళ్ళిన பிம்மட்ட அவர் புக திராகலேரு ఎటువంటి మద్యపానం స్తా త్రాగలేరు ఎటువంటి దుష్ట కార్యములను వారు చేయలేరు they cannot steal அவர்களால் நரகத்தில் திருட முடியாது அப்பட நரகம் அந்த தொங்கிலించలేరు but once in they can continue to do in hell ஆனால் நரகத்திலும் கூட ஒரு பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அதே நரகம் அந்த கூட ஒரு பாபமును வார் இன்னும் செய்யச்சுனே உண்டுரு they can grind their teeth in anger
கோபத்தினால் அவளுடைய பற்களை நரகத்தில் கடித்துக் கொண்டே இருப்பார்கள் கோபம் சேத அவர் தமக்க பண்டலு கொருக்கொன்சு உந்துரு Some people even while dying they grind their teeth as if they are angry with God சிலர் மரிக்கும் பொழுது தேவன் மேல் கோபமா இருப்பதை போல அவருடைய பற்களை கடித்துக் கொண்டே சிலர் மரிக்கிறார்கள் கொந்தர் மரணించినప్పుడు தேவன் மீத கோபம் உள்ளట్లుగా தமக்க பண்டலு வார் கொருக்கொன்சுனாரு That way I should know go from this world that way beloved ones we should not go from this world இந்த நிலவரத்தில் பிரியமானவர்களே நானும் மரிக்க கூடாது நீங்களும் இப்படி மரிக்க கூடாது இந்த ஸ்திதிலோ நீனும் மரணించராது మీరు కూడా మరణించరాదు Bible says angry spirit is a murderous spirit வேதம் சொல்கிறது கோபத்தின் ஆவி கொலைபாதகத்தின் ஆவி பைபிள் మనకు చెప్పుచున్నది కోపం యొక్క ఆత్మ నరహత్య ఆత్మ ఇన్నది First man who got angry was Cain and he killed his brother வேதாகமத்தில் முதலாவதாக கோபப்பட்ட மனிதன் காயின் அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான் பரிசுத்த கிரந்தములో మొదటిగా கோபగించుకున్నటువంటి వాడు కయీనై ఉన్నాడు దాని బట్టి తనక సహోదరుని చంపి ఉన్నాడు In the New Testament we find King Herod got angry he wanted to kill Jesus and killed all the children புதிய ஏற்பாட்டில் ஏரோது ராஜாதான் முதலாவதாக கோபப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அவன் இயேசுவை கொலை செய்யும்படியாக இருந்தான் அதன் அது அது மாறின நிமித்தமாக அங்கிருந்ததான சகல குழந்தைகளையும் அவன் கொலை செய்தான் கிரத்த நிபந்தனலோ ஹேரோது ராஜே பகுகா கோபகிஞ்சி இயேசுனு சம்பகோரியுன்னாடு தானினு பட்டி மகப்பிள்ளலந்தன்னு கூட சம்பியுன்னாடு In one sense angry people are like Herod we are killing Jesus ஒரு விதத்தில் சொல்லபோனால் கோபப்படுகிறவர்கள் ஏரோது ராஜா போலதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரீதியில் செப்பினట్లయితే கோபகించు వారందరూ కూడా ஹேரோது ராஜவலே ఉన్నారు వారు యేసునే చంపగోరుచున్నారు Before we partake of the holy table we must cry out to God Lord take away the monster of anger from me பரிசுத்த பந்திக்கு நாம் பங்கு பெறுவது முன்பதாக தேவனிடத்தில் நாம் கதறி நாம் அழுது கேட்போம் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறதான இந்த கோபத்தின் பிசாசை என்னிலிருந்து நீக்கிவிடும் பிரபராத்திரி போஜனம்லோనికి మనం వెళ్ళుటకు ముందుగా ప్రభువా ఈ కోపం అన్నటువంటి దయ్యమును నాలో నుండి తొలగించమని మన ప్రభు తట్టు చూచి మన మొర్ర పెట్టవలెను Greek people have got double punishment వేదం சொல்கிறது கோபப்படுகிறவர்களுக்கு ரட்டிப்பான தண்டனை வரும் బైబిల్ చెప్పుచున్నది కోపగించుకొన వారికి రెండంతలైన శిక్ష కలదు Job 19 verse 29 யோபு 19வது அதிகாரம் 29வது வசனம் யோபு 19வது அத்தியாயம் 29வது வாக்கியம் பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினை வரப்படும் என்றான் Here be afraid of the sword for wrath bringeth the punishments that you may know there is a judgment பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணும் என்றான் మీరు కడ్గమునకు భయపడుడి తీర్పు కలుగునని మీరు తెలుసుకొనునట్లు ఉగ్రతకు తగిన దోషములకు శిక్ష నియమింపబడును English it is written punishments in plural ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்டனைகள் என்று பலரின் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது మనకు ఆంగ్లంలో శిక్షలు అని చెప్పి బహువచనంలో వ్రాయబడి ఉన్నది So punishment may be on earth punishment after judgment also தண்டனை கோபப்படுவர்களுக்கு தண்டனையானது இந்த பூமியிலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் பரலோகத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ఈక శిక్ష అనగా భూమి మీద వారికి శిక్ష కలుగును పిమ్మట వారికి నిత్యమందును శిక్ష కలుగును and angry people have always at least one sickness which may never leave them கோபப்படுவர்களுக்கு ஒரு வியாதி எப்பொழுதும் அவர் விட்டு நீங்கி போகாது at least one sickness which will not leave them அவர் விட்டு நீங்கி போகாத ஒரு வியாதியாவது அவர்களுக்கு இருக்கும் கோபகించుకొన వారికి కనీసము వారి యద్ద నుండి తీసివేయబడని ఒక వ్యాధి అయినను ఉండును read ecclesiastes 5:17 ప్రసంగి 5వ అధికారం 17వ వసనం ప్రసంగి 5వ అధ్యాయము 17వ వాక్యము அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான் All his days also he eateth in darkness and he hath much sorrow and wrath which is sickness அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளில் புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான் தன தினமும் anger is not written Tamil anger wrath with sickness is mentioned in English கோபத்தின் மூலமாக வியாதி என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தன தினமலனி கூட சீக்கட்லோனே போஜனம் செய்யனு அதர வியாக்குலமனு கோபம் பட்டி ரோகமனு அசஹ்யமனு கலுகுனு some people stomach ulcer blood pressure nerve tension insomnia so many sicknesses are because of anger
சிலருக்கு குடல் புண், நரம்பு சம்பந்தப்பட்டதான வியாதிகள், மற்ற பல வியாதிகள், தூக்கம் இல்லாததான வியாதிகள் போன்றதான மற்ற அநேக வியாதிகள் தங்களுடைய கோபத்து நிமித்தமாகவே வருகிறது. கொந்தரிக்கு கடுப்புல அல்சல்லு நரம்புலன்னு கூட தெப்பத்தினுட்டா நித்திரலினட்டுவண்டி ஸ்திதி இதந்தை கூட வர கோபம் பட்டிய கலுகு சின்னதி. And some people's heart attack, not all the heart attack, some people's heart attack is because of anger. அநேகருடைய இருதய அடைப்பு அல்ல, சிலருக்கு இருதய அடைப்பு, இருதயம் நின்று மறிக்கிறார்களே, இந்த வியாதி கூட கோபத்தின் நிமித்தமாக சிலருக்கு வருகிறது. அந்த குண்டு போட்டு காது கொந்தரு கோபகிச்சுக்கொண்ட வார யொக்க கொந்தரிலோ இட்டுவண்டி குண்டு போட்டு வார் கோபம் பட்டிய கலுகுச்சுன்னதி. I remember about a person. ஒரு நபரை குறித்து நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். ஒரு வியக்தியை குறித்து நான் ஞாபகம் சேர்த்துக்கொண்டேன். In his garden there were so many flowers. அவருடைய தோட்டத்தில் அநேக பூக்கள் இருந்தது. ஆயன தோட்டத்தில் அநேக பூக்கள் உள்ளவி. One school boy while coming from school he put forth his hand through the fence and plucked a flower. ஒரு பள்ளிக்கூடம் விட்டு வருகிறதான ஒரு மாணவன் அந்த வேலியில் தன்னுடைய கைகளை விட்டு ஒரு பூவை அவன் பறித்துக் கொண்டான். பாடசால நுண்டி வச்சினட்டுவంటి வித்யார்தி கஞ்சி லோபலுக்கு தன செய்யி பெட்டி ஒரு பூவును కోసి ఉన్నాడు. And the boy ran off. அந்த பையன் ஓடி போய்ட்டான். ఆ బాలుడు పరిగెత్తి వెళ్ళిపోయెను. The owner of the house he got the got into the car to chase after the boy in a great anger. மிகுந்த கோபத்தோடு கூட அந்த வீட்டு சொந்தக்காரர் காரை எடுத்துக்கொண்டு அந்த பையனை துரத்தி கொண்டு பின்பாக சென்றார். ஆயுக்க இன்டி யஜமானடு சாலா கோபம் கலவாடை ஆயுக்க பாலுனி பட்டுக்கொண்ட நிமித்தமோ தன காரை எக்கி தருமுட்டக்கு வெள்ளி உன்னாடு. As he was getting really angry he had a heart attack on the steering wheel itself he died. மிகுந்த கோபப்பட்டது நிமித்தமாக அவருக்கு இறுதி அடைப்பு வந்து அவன் அந்த காரிலே அவர் மறித்து போய்விட்டார். அதிகம் கோபம்தான் வெள்ளட்டன் பட்டி அக்கடே குண்டு போட்டு வச்சு கார் மீத படி சனிப்போயின்னாடு. What a foolish man, just for the sake of one flower he had to finish up his own life. எவ்வளவு பயங்கர ஒரு மதீனமான ஒரு மனிதன் பாருங்கள், ஒரு அற்பமான ஒரு பூக்காக தன்னுடைய ஜீவனையும் அவர் இழக்க வேண்டியதா இருந்தது. எந்த புத்திஹீனுடு ஒரு பூ நிமித்தமும் தன பிராணமனை போகொட்டுக்கொண்டு உன்னாடு. Wrath with sickness, that verse we read earlier. முன்பதாக வாசித்ததான வசனத்தில் கோபத்தோடு கூட வியாதிகள் முந்து மன் சதுவின வாக்கியம் அந்த வாரி யொக்க உக்ரத கோபம் பட்டி ரோகமு. Why I am mentioning this? There was a time I had terrible problem of anger. நான் ஏன் இந்த வசனங்களை உங்களோடு கூட சொல்கிறேன் என்றால், ஒரு நாட்களில் எனக்கு கூட சொல்ல முடியாத அதிக கோபம் இருந்தது. எந்த குறுக்கு செப்புச்சுன்னு ஒரு காலம்லோ நாக்கு கூட பயங்கரமான கோபம் உண்டு. As a school boy, so many times I had to be suspended from the school. நான் ஒரு பள்ளி மாணவனாக அநேக தடவை பள்ளியிலிருந்து நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். பாடசால வித்யார்த்திகா கோபம் பட்டி அநேக சாலு பயட்டுக்கு கெண்டி வைபடி உண்ணானு. I created lot of problems because of my anger and I created for others problems. என்னோட கோபத்தின் நிமித்தமாக எனக்கும் மற்றவர்களுக்கும் அநேக பிரச்சனைகளை நான் உண்டாக்கியிருக்கிறேன். கோபம் பட்டி நாக்கு இத்தர்லக்கு அநேக சமஸ்யலன் கலிகிச்சு உண்ணானு. After I got saved also I had that anger. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட எனக்கு இந்த கோபம் தொடர்ந்து எனக்குள் இருந்தது. ரட்சண நான் பொந்தின பின்மட்ட கூட நாளோ கோபம். One day I was going through a market. ஒரு நாள் going in a very slow pace. நான் மிகவும் மெல்ல on a scooter. மெல்லமாக ஒரு ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு மார்க்கெட் வழியாக நான் சென்று கொண்டிருந்தேன். ஒரு தினமும் நான் மெல்லகா ஸ்கூட்டர் நடப்பிச்சு மார்க்கெட் தாரில வெளிச்சு உண்டினி. And suddenly a bicycle came and I fell down. திடீரென்று குறுக்கில் ஒரு சைக்கிள் வந்தது, அதனால் நான் கீழே விழுந்து விட்டேன். அட்டுகாவக்க சைக்கிள் வச்சிட்டன் பட்டி நான் கிந்த படியுனான். As soon as I fell down, suddenly the Lord spoke, this is the punishment for your anger. நான் கீழே விழுந்த உடனே தேவன் என்னோட கூட பேசினார், உன்னுடைய கோபத்திற்கு நீ பெறுகிற தண்டனை இதுதான் என்று சொன்னார். நான் கிந்த படின வெண்டனே பிரபு நாதா மாட்லாடி உன்னாடு, இது நீக்க கோபம் எனக்கு சிக்ஷா. Then in my heart I cried out, Lord, forgive me. Hereafter I don't want to be angry. அதன் பிறகு உடனடியாக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கதறி அழுத நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என்னுடைய இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். அப்படி நான் ஹிருதய அந்தரங்கம் நுண்டி பிரபு தட்டு சூச்சி மறுபடியும் இனிமே நான் கோபப்பட எனக்கு விருப்பம் இல்லை, கோபம் நுண்டி நான் விடுதலை தயச்சேமோ இக மீதட்ட நான் கோபகிஞ்சுக்கொனனு. Thank God when I got up from the floor there was no injury, only little pain on my ankle. Bones, that's all. நான் கீழே விழுந்து எழும்பின பிறகு நான் பார்த்தேன், எந்த விதமான காயங்கள் எனக்கு இல்லை,
எனக்கு சிறிய வேதனை என்னோட எலும்பில் தான் சிறிய வேதனை எனக்கு இருந்தது நான் கிந்த படி லேச்சினப்புற నాకు ఎటువంటి గాయములు తగలలేదు అయితే నాకు చిన్న నొప్పి మాత్రం ఏర్పడి ఉన్నది in 2-3 days that pain also gone 2-3 நாட்களில் அந்த வேதனை கூட மாறி விட்டது 2-3 దినముల్లో నొప్పి కూడా నాకు తీసివేయబడెను again I forgot the decision I made not to become angry అతను பிறகு நான் இனி கோபப்பட மாட்டேன் என்று தீர்மானித்தேனே அந்த தீர்மானத்தை நான் மறந்து விட்டேன் ఇక నేను கோபగించుకొనను అన్నటువంటి తీర్మానమును మరలా నేను మర్చిపోయున్నాను one day I was getting very angry ஒரு நாள் மிகவும் கோபப்பட்டு கொண்டிருந்தேன் ఒక దినమున నేను చాలా కోపగించుకొనున్నాను I thought about a person and I want to go and see him and I want to be really angry ஒரு நபர் மேல் கோபமுடையவனாக நான் அந்த நபரை பார்த்து அவரை பார்த்து நான் கோபப்பட வேண்டும் நான் சத்தம் போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் இருந்தேன் ஒரு வியக்தி மீது கோபகించవల్లని அதன் యొద్దకు వెళ్లి నేను கோபகించుకొని అరవవల్లని చెప్పి అనుకొని ఉన్నాను my blood was really boiling உண்மையாகவே என் ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது நாயக ரத்தம் அంతే கூட பொங்குச்சு உள்ளது I forgot all the decision I made not to get angry நான் கோபப்பட மாட்டேன் என்று நான் தீர்மானத்தை முற்றுமாக நான் மறந்து விட்டேன் கோபகించుకొనను అన్నటువంటి தீர்மானம் அంతే மறந்துపోయినాను as I was there suddenly a white wag passed through that way இவ்விதமாக நான் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று ஒரு வெள்ள வேன் எனக்கு முன்பதாக கடந்து சென்றது இலாகன கோபகించుకొని சூண்டினப்பு ஒரு தெள்ளட்டி வேன் ஆ தாரிலே வெళ్లి சுண்டேను it was a big white van and in big red letters written keep cool அது மிகவும் வெள்ளையான ஒரு பெரிய வேன் அதில் பெரிய சிவப்பு பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது உன்னை குளிர்ச்சியாக வைத்துக்கொள் அது பெద్ద தெள்ளட்டி வேன் గా ఉన్నది దాని మీద ఎరుపు రంగులో పెద్ద అక్షరములతో వ్రాయబడినది చల్లగా ఉండుము here I am getting boiling hot and on the van I read keep cool நான் இங்க கொதித்து கொண்டு சூடாக இருக்கிறேன் ஆனால் அந்த வேன் எழுதப்பட்டிருக்கிறது உன்னை குளிர்ச்சியாக வைத்துக்கொள் இப்ப நான் பொங்குச்சு மண்டுச்சு உண்ணானு అయితే ఆ வேன் మీద చల్లగా ఉండుము అని వ్రాయబడి ఉన్నది I knew God was speaking to me நான் உறந்து கொண்டேன் தேவன் தான் என்னோடு கூட பேசுகிறார் నేను గ్రహించి ఉన్నాను ప్రభువే నాతో మాట్లాడుచున్నాడు later on I realized it was only an ice cream van adin piragada nanu purindukondein adu verum ice cream van endru tarvathane telusukoni unnanu adu oka ice cream van ayunnadi but for me it was not an ice cream van it was a van sent with a message for me enakku adu ice cream van alla devanal oru cheediyodu kuda anupapatta oru van endru naakaithe adu ice cream van kadu prabhu yedrundi oka vartamanam chetha naaku pampabadinatuvanti van ayunnadi later on I cried out to god அதன் பிறகு தேவனிடத்தில் நான் கதிரை அழுதேன் பிம்மட்ட நான் பிரபு யுத்த மொர பெட்டித்தினி not in an ordinary way from the depths of my heart I cried lord take away this evil spirit from me சாதாரணமாக நான் அழுது ஜெபிக்கவில்லை என்னோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து கதறி நான் தேவனிடத்தில் அழுதேன் இந்த ஆவி என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று சாதாரணமாக பிரார்த்தించలేదు నాకు హృదయాగాధంలో నుండి ప్రభు తట్టు మొరపెట్టి ఉన్నాను ప్రభువా ఈ కోపం నుండి నన్ను విడుదల చేయుము then I saw a dark spirit was leaving and going from me அதன் பிறகு நான் பார்த்தேன் என்னிலிருந்து ஒரு கருப்பு ஒரு ஆவியானது என்னை விட்டு நீங்கி போனது பிம்மட்டா சூச்சி நானு நாளோ நுண்டி ஒரு நல்லட்டி ஆத்மா வெళ్లి போச்சு உண்டேను I had even received the Holy Spirit before that அதுக்கு முன்பதாக நான் பரிசுத்தாவி கூட நான் பெற்று தான் இருந்தேன் நான் முன்பதாக நான் பரிசுத்தாத்மனு கூட பொந்தி உண்ணானு with all that evil spirit was in me அதோடு கூட இந்த அசுத்தாவியும் கூட என்னில் தங்கி இருந்தது வீட்டுதோ கூட அபித்ராத்மா கூட நாளோ நிவாசம் చేసి ఉన్నది that day I could see that dark spirit leaving and going from me அன்று நான் பார்த்தேன் என்னிலிருந்து அந்த கருத்து ஆவியானது நீங்கி போனதை ஆ தினமே சூச்சி நானு நாளோ உள்ளட்டி நல்லட்டி ஆத்மா நா இதிருந்து வெళ్లి போய் ఉన్నది I felt like a heavy burden weighing me down all my life lifted up I felt so relieved என்னோட ஜீவகால் முழுவதும் நான் சுமந்து கொண்டிருந்ததால் பெரிய பாரம் என்னை விட்டு நீங்க போனது போல நான் அன்று உணர்ந்தேன் நாயக ஜீவித காலம் அந்தே கூட நான் பரிஞ்சினட்டு பெத்த பாரமும் நான் இதுண்டி தொலகி போவட்டும் கிரகிச்சு உண்ணானு from that moment to the best of my knowledge I never could get angry அந்த ஜனப்பொழுதிலிருந்து என்னுடைய அறிவுக்கு எட்டின வரை என்னோட ஞாபகத்திற்கு பொறுத்தவரை இதுவரைக்கும் எனக்கு கோபம் வந்ததில்லை ஆயக க்ஷணம் முதல்கொனி நாக்கு ஞாபகம் உன்னத வட்டுக்கு நான் கோபகించుకొనలేదు Jesus took it away from me இயேசு என்னிலிருந்து அந்த ஆவியை எடுத்து விட்டார் இயேசு நாளோ நுண்டி ஒரு ஆத்மனை தொலகிஞ்சி உண்ணாடு what Jesus did for me he can do it for you tonight எனக்கு செய்ததான இயேசு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாரோ அதை இந்த ராத்திரி உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இயேசு நாக்கு தேனினைத்தே చేసి உண்ணாடோ நீ ஒக்க ஜீவితంలో கூட இயேசு ஆ காரியம் செய்யును there are three demons we can call it burning demons மூன்று பிசாசுகள் இருக்கிறது இவைகளை எரிகிற பிசாசுகள் என்று நாம் அழைக்கலாம் மூடு தெய்வங்களை காணபடுச்சனவி அவన్నీ கூட பாரம்ல கலிஞ்சு தெய்வங்களை இன்னவி pride lust and anger these are
three burning demons coming from the pit of hell. இச்சை பெருமை கோபம் இந்த மூன்று பிசாசுகளும் பாதாள குழியிலிருந்து வருகின்ற எரிகிற பிசாசுகளாக இருக்கிறது. கர்வமோ துரேச்ச கோபமோ இவன்னி கூட பாதாளம் நுண்டி வச்சுச்சுன்னட்டு மண்டுச்சுன்ன ஆத்மல இன்னவி. Please read Romans 1:27. ரோமர் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ரோமில பிரசன் பத்திரிகா மொதட்ட அத்தியாயமும் 27 வாக்கியமும். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விகர தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து இங்கிலீஷ் burned with and likewise also the men leaving the natural use of the women burned in their lust one toward another burned in lust இச்சையினால் பொங்கி அல்லது இச்சையினால் எரிந்து வாரு துரேச்சரன் பட்டி வாரு பொங்குச்சுன்னாரு மண்டுச்சுன்னாரு lust is a burning spirit coming from the burning hell இச்சையானது இந்த எரிகிற இச்சையின் பிசாசானது எரிகிற நரகத்திலிருந்து வருகிற ஒரு பிசாசாக இருக்கிறது மண்டுச்சுன்னட்டு பாதாளம்ல நுண்டி லேச்சு வச்சினட்டுதே மண்டுச்சுன்னட்டு துரிச்சை என்னது pride also is a burning spirit Malachi 4:1 மல்கியா 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம் பெருமை கூட எரிகிற பிசாசாக தான் இருக்கிறது கர்வம் கூட மண்டுச்சுன்னட்டு ஆத்மையினது மலாக்கி 4 அத்தியாயம் 1 வாக்கியம் சதுச்சுன்னாமு இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் Here it's twice is written burning pride is connected with twice here burning இங்கு பெருமையானது இரண்டு இடத்தில் எரிகிறது எரிகிறது என்ற அந்த வார்த்தையோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது இக்கட கர்வமன் செப்பினது ரெண்டு சார்லு அது காலுச்சுனது காலுச்சு மண்டுச்சுனதன் விராய்படி என்னது Anger also is called burning please read Esther chapter 1:17 எஸ்தர் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில் கூட பார்க்கிறோம் கோபமும் கூட எரிகிற ஒரு ஆவிதான் verse 12 12 வசனம் எஸ்தர் மொதட்ட அத்தியாயம் 12 வாக்கியம் அந்தோ இக கோபமும் கூட மண்டுச்சுன்னட்டு காலுச்சுன்ன ஆத்ம என்னது அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் இங்கிலீஷ் Therefore was the king very wroth and his anger burnt in him. Burned, anger burned. கோபமானது அவனுக்குள் எரிந்தது. கோபமத்தன்லோ ரகுலுகொனி மண்டியுன்னது. These are the three demons coming from direct from the burning hell. இந்த மூன்று பிசாசுகளும் தான் நேரடியாக எரிகின்ற அக்னிக்கு நரகத்திலிருந்து வருகிறது. இயக்க மூடு தெய்யமுல கூட తిన్నగా மண்டுச்சுன்னட்டு அக்னிலோ நுண்டி வச்சுச்சுனவி. If you don't have overcoming life over anger pride and lust they also will be coming with you உங்களுக்கு கோபத்திலிருந்து கோப ஜெயம் பெறாமல் இருந்தால் உங்களோடு கூட இந்த மற்ற இரண்டு பெருமை இச்சைகளும் கூட உங்கள் ஜீவிதத்தில் காணப்படும் கோபமோ அன்னட்டு ஆத்ம மீத மீர் ஜெயம் பொందకుండా ఉండినట్లయితే கர்வமோ துரிச்சா இட்வంటి காரியములు కూడా మీ జీవితంలో ప్రవేశించును A proud man is an angry man and angry man is a proud man பெருமை உள்ளவன் கோபப்படுகிறவனாக இருப்பான் கோபப்படுகிறவன் பெருமை உள்ளவனாக இருப்பான் கர்வம் கலவாடு கோபிஷ்டி அயினாடு கோபிஷ்டி அயினவாடு கர்விஷ்டுடை அயினாடு A lustful man is an angry man இச்சைப்படுகிறவனும் கோபம் உள்ளவனாக இருப்பான் துரிச்ச கலவாடு கோபிஷ்டி மனுஷுடையினாடு God who graciously delivered me God can deliver you also even from the hidden anger in your heart இப்படி தேவன் கிருபையாக என்னை ரட்சித்தாரோ என்னை மீட்டாரோ அதே தேவன் உங்களையும் கூட மீட்க வல்லவராய் இருக்கிறார் ஏன் உங்களுக்குள் இருக்கிறதான மறைந்திருக்கிறதான கோபத்திலிருந்து கூட விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் கிருபச்சேத நான் விடுதலை చేసిన தேவுடு மிம்மலను கூட விடுதலை చేసి మీల మరుగైనటువంటి కోపం నుండి విడుదల చేయును you may never be getting angry outside but inside it may be boiling ஒருபோதும் வெளியில் நீங்கள் கோபப்படாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் நீங்கள் கோபத்தினால் நீங்க அதிகமாக இருக்கலாம் பைட்ட மீர் கோபம் லேன் வாரை உண்டவச்சு ஐதே லோபல கோபம் சேத மீர் மண்டுச்சு உண்டவச்சுனு ஈவன் இஃப் எ மேங்கோ ட்ரீ டஸ் நாட் பிரிங் ஃபோர்த் ஒன் ஃப்ரூட் நோபடி வில் கால் இட் எ கோகனட் ட்ரீ மாமரமானது வெறும் ஒரு மாங்கனி கூட காய் கொடுக்காமல் இருந்தால் அதை யாரும் தென்னை மரம் என்று அழைக்க மாட்டார்கள் அதை மாமரம் என்றுதான் அழைப்பார்கள் மாமிடி செட்டு ஒக்க மாமிடி பண்டு கூட இவ்வக்குண்டா உண்டினப்படிக்கு எவரு கூட தான் சூச்சி கொப்பரி செட்டுன்னு பிலோரு Whether your anger is inside or outside you are an angry man உங்களுடைய கோபமானது வெளியில் தென்பட்டாலோ அல்லது உங்களுக்குள் இருந்தாலோ நீங்கள் கோபப்படுகிற மனிதன் தான் நீ கோபமோ பயட்ட கனபடினனு லோப்பல உண்டினனு சரே நீ கோபிஷ்டுவே Before we go to the Holy Communion, shall we all cry out to God, Lord, deliver me from the spirit of anger. Fill me with the spirit of gentleness and meekness. பரிசுத்த பந்திக்கு நான் பங்கு பெறுதுமுதாக
தேவனிடத்தில் நாம் கதறி அழுவோமாக. தேவன் எனக்குள்ள இருக்கிறதான இந்த கோபத்தின் ஆவியை நீக்கி சாந்தமும் அமைதியும் உள்ளதான ஆவியை நிறுத்தாரும். பிரபராத்திரி போஜனம் வெள்ளிட்டக்கு முந்தகா மன் மந்திரமும் பிரபு தட்டு மன் மறுபெட்டதுமோ பிரபா நாளோ உன்னட்டு கோபம் ஆத்மன் தொலகிஞ்சி சாத்விகமோ தீன மனசு சேத்தன நிம்புமோ. We must cry out to God. நாம் தேவனிடத்தில் அழுதுதான் ஆக வேண்டும். மனம் பிரபு யோத்தக்கு மன் மறுபெட்டவலனு. This poor man cried and the Lord delivered him. இந்த ஏழை கூப்பிட்டான், தேவன் அவனை விடுதலை ஆக்கினார். இயக்க தீனடு மறுபெட்டி உன்னாடு பிரபு விடுதலை சேசி உன்னாடு. This very moment that dark evil spirit will go and a gentle spirit will come. இப்பொழுது இந்த கரும் நிறமான இந்த பிசாசானது உங்களை விட்டு நீங்கி சாந்தமுள்ள ஆவி உங்களுக்குள் வர வேண்டும். இந்த ஒக்க சமயம்லோனே மறுபெட்டினப்படு ஆக நல்லட்டி தெய்வமும் நீ எதிரொண்டி தொலகிஞ்சபடி சாத்விகம் கல ஆத்ம நீலோனுக்கு வச்சுனு. Shall we all cry out to God? நாம் தேவனிடத்தில் கதறி அழுவோமாக. மன மந்திரம் கூட பிரபு யத்த மறுபெட்டி பிரார்த்திச்சதமு. May God bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரபு மன ஆசீர்வதிச்சனு காக்க. இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக, இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக, இந்த நிரமி தாழ்த்துவோம் அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக, இயேசுவின் ஸ்வாவமே நம்மில்லுருவாக, இந்த நிரமி தாழ்த்துவோம் அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், அன்பின் அழுத்திலே அனுதீனம் செல்லுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம், மண்ணுக்கு நல் நிருபமாகுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 amen, hallelujah. Hallelujah. Amen, amen. Cry out to God, cry out to God. Let it go right now. தேவனை நோக்கி கூக்குரலிடுவோமாக, இப்போதே நம்மை விட்டு நீங்கி போகட்டும். Let that evil spirit go right now. அந்த பொல்லாத ஆவி இப்போதே நீங்கி போகட்டும். துராத்மா வீரோடு தொலைக்கப்பட நீயுடி. Hallelujah. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Amen. Yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord. The Lord may graciously deliver us from the spirit of anger and lust and pride, and filling us with spirit of gentleness and holiness and meekness. Let us praise God. Tatatame kiruviyaga kobam murkam kasappu ipdi pada ichche ipdi pada dhaan ella pullada subhavangalum nammai vidudhalai aaki ప్రభుమలను ప్రతి విధమైనటువంటి గర్వం నుండి దురిచ్ఛ నుండి కోపము నుండి కూడా మనల్ని విడుదల చేసి తన యొక్క సాత్వికము దీన మనస్సు దయాళుత్వము పరిశుద్ధత చేత ప్రభుమల నింపునట్లుగా స్తోత్రించదము. Praise the Lord, 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 praise the Lord.